நடந்தது என்ன? பயாதல போலீஸ் போக்குவரத்து உத்தியோகத்தர்களினால் 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக களுத்துறை நாகோடு போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. பயாகல மலைகுட பிரதேசத்தை சேர்ந்த பாடசாலை மாணவனை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாடசாலை மாணவன் நேற்று முன்தினம் பிற்பகல் தனது தந்தையின் மோட்டார் சைக்கிளில் நண்பருடன் அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அந்த நண்பர் பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைக் கண்ட பயாகல போலீஸ் போக்குவரத்து பிரிவின் நடமாடும் கடமைகளில் ஈடுபட்டிருந்த இரு அதிகாரிகள் அவர்களை துரத்திச் சென்று மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அவர்களை திட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன பாடசாலை மாணவர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அவர்களை பின்தொடர்ந்து வந்த போலீசார் மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வந்த மாணவனை தாக்கியுள்ளனர். மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மாணவன் பல தடவைகள் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு இலக்காகி கீழே விழுந்த மாணவன் பின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் அதிகாரி ஒருவர் தரையில் விழுந்து தனது முதுகை மிதித்ததாக குறித்த மாணவன் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான பாடசாலை மாணவன் களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 5 வார்டில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மாணவனின் தந்தை களுத்துறை ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி எரித்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 3 மோட்டார் சைக்கிள்கள், 2 வாள், 4 பெட்ரோல் குண்டுகள் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் தீ வைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற மற்றொருவர் மூலம் உள்நாட்டில் உள்ள நிசா விக்டர் என்ற நபருக்கு பணத்தை வழங்கி குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு தொகை விவசாய ரசாயன பொருட்களை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திவலப்பிட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குறித்த சுற்றுவளைப்பை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இந்த விவசாய ரசாயன பொருட்கள் ஒவ்வொன்றும் 500 பொதிகள் அடங்கிய 10 பெட்டிகளில் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 475,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு டிப்பர் வாகனத்தில் கற்களுக்குள் தேக்க மரத்தினை கடத்திச் சென்ற இருவரை கொடிகாம போலீசார் கைது செய்துள்ளனர். வாகனத்தினுள் இருந்து 24 தேக்க மர குற்றிகளை போலீசார் மீட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 15 லட்சம் ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொடிகாம போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் பயணித்த டிப்பர் வாகனத்தினை மீசாலை பகுதியில் போலீசார் வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது டிப்பர் வாகனத்தினால் கற்குவியல்களுக்கு மத்தியில் தேக்க மரங்களை மறைத்து கடத்திச் செல்லப்படுவதனை போலீசார் கண்டறிந்ததை அடுத்து வாகனத்தில் பயணித்த இருவரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் கொடிகாம போலீஸ் நிலையத்தில் மறைத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ள போலீசார் டிப்பர் வாகனத்தினையும் மீட்கப்பட்ட தேக்க மர குற்றிகளையும் நீதிமன்றில் பாரப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனா்.